सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्वेन सदा निरस्तकोहकं सत्यं परं धीमहि। सोयमद्य महाराज भगवान् भूतभावनः कालरूपोऽवतीर्णोऽस्याम् अभावाय सुरद्विषाम् निष्पादितं देवकृत्यम् अवशेषं प्रतीक्षते तावद्यूयमवेक्षध्वं भवेद्यावदिहेश्वरः। धृतराष्ट्रस्सहभ्रात्रा गान्धार्या च स्वभार्यया दक्षिणेन हिमवतः ऋषीणामाश्रमं गतः। स्रोतोभिः सप्तभिर्या वै सुरधुनी सप्तधा व्यधात् सप्तानां प्रीतये नाना सप्तस्रोत प्रचक्षते। स्नात्वा अनुसवनं तस्मिन् हुत्वा च अग्नीं यथाविधि अभक्ष उपशान्तात्मा स आस्ते विगतैषणः। जितासनो जितश्वासः प्रत्याहृत षडिन्द्रियः हरिभावनया ध्वस्त रजसत्व तमो अमलः। धृतराष्ट्रर் எங்க போயிட்டார்னு யுதிஷ்டருக்கு கவலையில கேட்டப்போ நாரதர் தும்புரு ரெண்டு பேரும் வந்து அவருக்கு நாரதர் வந்து உபதேசம் பண்றார். வால்யூம் ரொம்ப லோவா இருக்கா? ஒரு நிமிஷம். யுதிஷ்டரர் எங்க போயிருக்காருன்னு கவலையில திருதராஷ்டிரன் எங்க போயிருக்காருங்கிற கவலையில யுதிஷ்டரர் இருக்கிறச்சே நாரதர் கேக்குறார். நாரதர் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றார், எல்லா விதத்திலயும் வந்து நீ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து திருதராஷ்டிரனை வர்ணிக்கிறச்சே எல்லா விதத்திலயும் ஒரு ஏன்னா திருதராஷ்டிரர் வந்து விதுரர்கிட்ட கேக்குறது எனக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுன்னு கேக்குறப்போ விதுரர் வந்து நான் தாசி புத்திரனுங்கிறதுனால எனக்கு அந்த அருகதை கிடையாதுன்னு சொல்லி அவர் தியானம் பண்ணி சனத் சுஜாத்தியர்களை வரவழிச்சு சனத்குமாரர்களை வரவழிச்சு அவர்கள் தான் வந்து திருதராஷ்டிரனுக்கு அட்வைஸ் பண்றா. இப்பேற்பட்ட பாக்கியம் இருக்கிறதுனாலதான் இத்தனை தவறுகள் பண்ணியும் திருதராஷ்டிரனுக்கு இப்படி ஒரு கடைசியில வந்து இப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. அது விட்டு போயிடுத்து போனதரோ சொல்றதுக்கு, அதனால சரி ஆரம்பிச்சு. சோ ஜிதாசனஹ ஜிதஸ்வாசஹ பிரத்யாஹிருத ஷடிந்திரியஹ ஹரி பாவனயா த்வஸ்த ரஜ சத்வ தமோ அமலஹ. ஜித ஆசனஹ ஜிதஸ்வாசஹ தன்னுடைய அந்த சுவாசத்தை அடக்கி பிரத்யாஹிருத ஷட் இந்திரியஹ ஆறு இந்திரியங்களையும் வந்து இது பண்ணிட்டார். அஞ்சு ஞானேந்திரியங்கள், இந்த அஞ்சு ஞானேந்திரியத்தை கட்டுப்படுத்துகின்ற மனசு, இந்த மனசையும் சேர்த்து ஆறு இந்திரியங்கள்னு சொல்றோம். இல்லைன்னா அஞ்சு தானே, சக்ஷு ஸ்ரோத்ரம் துவக்கு ரசனா கிராணம், இந்த அஞ்சு தான் நமக்கு வந்து இந்திரியங்கள். இந்த அஞ்சுத்தையும் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு வந்து அலவ் பண்றது மனசு. ஏன்னா ஆத்ம மனசு சம்யோகம் இருந்தாதான் மனசோட இந்திரியங்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம விஷயத்த அனுபவிக்கிறோம். ஆகையினால மனசையும் வந்து ஒரு இந்திரியமாக கன்சிடர் பண்றோம். ஆகையினால பிரத்யாகிருத ஷட் இந்திரியா ஹரிபாவனையா ஹரி ஹரிய மனசுல வச்சுண்டு த்வஸ்த ரஜ சத்வ தமஹ மூன்று குணமும் அழியணும். நிஸ்திரை குண்யோ பவார்ஜுனங்கிறார் பகவான். மூன்று குணங்களும் சில சமயம் சத்துவப்பிரதானமா இருக்கிறச்சே பாகவதோத்தமாளுக்கெல்லாம் சத்துவப்பிரதானமா இருக்கக்கூடியவர்கள்னு இருக்கு. மோட்சம் அடையணும்னா அந்த சத்துவகுணமும் விலகணும். அதனால்தான் த்வஸ்த ரஜஸ் சத்துவ தமஹ மூன்று குணங்களும் மற்றவராக அமலஹா திருதராஷ்டிரஹா. மேலும் கண்டினியூ பண்றார், விஜயான ஆத்மனி சம்யோஜ்ய க்ஷேத்ரஜ்ஞே பிரவிலாப்யதம் பிரம்மணி ஆத்மானம் ஆதாரே கடாம்பரம் இவ அம்பரே. விஜயான ஆத்மனி சம்யோஜ்ய தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் விஜயான ஆத்மனி சம்யோஜ்ய, விஜயானம்ங்கிறது இங்க ஞானஸ்வரூபமாக புத்தின்னு அதை சொல்றோம். சோ புத்தியில கொண்டு போய் மனசு அகங்காரத்தை, இதுக்கு வந்து வியாக்கியானத்தை பார்த்துட்டே வந்தாதான் சரியா வரும். ஒவ்வொரு வேர்டுக்குமே சமாதி சமாதி நிலைமைய இங்க வர்ணிக்கிறார். நமக்கு வந்து ரெண்டு விதமான சமாதி இருக்கு, அசம்பிரஜாத்த சமாதி
சம்பிரஜாத்த சமாதிங்கிறோம் யோகால யோகத்துல. இதுல வந்து அதே வேதாந்தத்துல பாக்குறச்சு அந்த சம்பிரஜாத்த சமாதிங்கிற அதை வந்து நம்ம சவிகல்பக சமாதின்னு சொல்லுவோம் இங்க. அதே அசம்பிரஜாத்த சமாதிங்கிறது நிர்விகல்பக சமாதின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல நமக்கு வந்து நான் ஒரு ஒரு ஈஸ்வரனை தியானம் செய்கிறேன் அப்படின்னு அந்த மூன்று விதங்கள் இருக்கிற இடத்த நம்ம வந்து சவிகல்பகம்னு சொல்றோம். திரஷ்டா அதாவது தியாதா நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்டும் நமக்கு இருக்கு. நான் தியானம் செய்கிறேன் அப்படிங்கிற தியானம்ங்கிற ப்ராசஸும் எனக்கு வந்து தெரியறது. நான் பகவான தியானம் பண்றேன் அப்படின்னு தேய விஷயமா பகவானும் அங்க பாசிக்கிறான். அப்ப மூணுமே பாசிச்சதுன்னா அதுக்கு சவிகல்பக ஞானம்னு பேரு, சவிகல்பக சமாதின்னு பேரு. நிர்விகல்பக சமாதியில எதுவுமே இல்லாத அப்படியே வெறும் சிச்சுவரூபம் அங்க இருந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் வந்து மோட்ச நிலைமை. இந்த இடத்துல எப்படி அந்த நிலைமைக்கு போறோம்னா, ஒவ்வொன்னுத்தையா இன்னொன்னுத்துல அடக்கிண்டு வரணும். மனசு வந்து அகங்காரத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கக்கூடியது. அந்த மனச வந்து ஸ்தூல தேகத்திலிருந்து பிரிச்சு நம்ம புத்தியில கொண்டு போய் அதை வந்து அடக்கணும். சோ விஞ்ஞான ஆத்மனி சம்யோஜ்ய, விஞ்ஞானம் ஆத்மா, ஆத்மாங்கிறதுக்கு வந்து புத்தி மனசு பிரத்யேகாத்மா எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல போறோம். இந்த இடத்துல விஞ்ஞான ஆத்மனிங்கிறச்சு புத்திங்கிற ஒரு தத்துவத்தில் சம்யோஜ்ய மனசை சேர்த்து. அதுக்கு இங்க எப்படி சொல்றாரு, ஆத்மானம் அப்படிங்கிறச்சு மனஹா அகங்கார ஆஸ்பதம், அகங்காரத்துக்கு ஆஸ்பதம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய மனசு, அதை வந்து ஸ்தூல தேகாத்து வியூஜ்ய, ஸ்தூல தேகம் நம்ம வெளியில இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் பாடி, அந்த ஸ்தூல தேகத்திலிருந்து அதை பிரித்து அதனுடன் சம்பந்தப்படாமல் அதிலிருந்து நம்மளை வந்து அந்த மனசை வந்து விளக்கி விஞ்ஞான ஆத்மனி புத்தௌ சம்யோஜ்ய. ஏற்கனவே புத்தியில வந்து நித்தியானித்திய வஸ்து விவேகம் இருக்கணும், அப்பேற்பட்ட புத்தியில தான் கொண்டு போய் அதை வந்து அடக்கிறது ஒரு ஒரு ஏதாவது யூஸ்ஃபுல் பர்பஸோட இருக்கும். அதுல நித்தியானித்திய வஸ்து விவேகம் இல்லைன்னா நமக்கு வந்து கெடுதலான விஷயமா இருந்ததுன்னா அந்த புத்தி ஒரு ஒரு துர்நிச்சயம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்குன்னா அந்த புத்தி அங்க கொண்டு போய் அடக்கி பிரயோஜனம் இல்லை நமக்கு மனச. நித்தியானித்திய வஸ்து விவேகம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேதாந்த பிரவேசமே இருக்கும், அதுக்கப்புறம் சமாதி ஏற்பட போறது. அந்த சமாதி நிலைமையில கடைசியில என்ன ஆறுதுன்னா மனசை கொண்டு போய் புத்தியில அடக்கிறோம். ஃபர்ஸ்ட் புத்தௌ சம்யோஜ்ய அப்படின்னா ஏகீகிருத்திய அர்த்தா தம், இந்த இடத்துல தம் க்ஷேத்ரஜ்ஞே பிரவிலாப்யன்னு இருக்கு அடுத்த பாதத்துல. தம் அந்த விஞ்ஞான ஆத்மானம் அந்த புத்தியை கொண்டு போய் எங்க அடக்கிறோம்னா திருஷ்யாம்சாத்து வியோஜ்ய, திருஷ்யம் ஒரு திருஷ்யமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அது என்ன ஈஸ்வரன் அல்லது என்னென்னலாம் நம்ம உலகத்துல பாக்குறோமோ அதை எடுத்துக்கலாம். அதிலிருந்து நம்ம வந்து அந்த திருஷ்யங்கிற ஒரு ஒரு நாமன் கிளேச்சர்ல இருந்து நமக்கு வந்து அந்த புத்திய வந்து பிரிச்சு திருஷ்யாம்சாத்து வியோஜ்ய க்ஷேத்ரஜ்ஞே திரஷ்டரி பிரவிலாப்ய, அதை கொண்டு வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்துல ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபமான ஆத்மாவில் கொண்டு வந்து அடக்கிறோம். அது க்ஷேத்ரஜ்ஞா. க்ஷேத்ரஜ்ஞாங்கிறது நம்ம பிரத்யேகாத்மா அதாவது ஜீவன், ஜீவனிடத்துல இருக்கக்கூடிய உண்மையான ஸ்வரூபத்துக்கு க்ஷேத்ரஜ்ஞான்னு பேரு. க்ஷேத்ரம்ங்கிறது என்ன, இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்தி தம் பிராகுஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி பாரத இதி தத்விதா. சோ இந்த சரீரத்தை வந்து க்ஷேத்ரம்னு சொல்றோம், அதுதான் ஒரு ஃபீல்ட் ஆஃப் ரெகக்னிஷன் பர்செப்ஷன், அதனால இதை வந்து க்ஷேத்ரம்னு சொல்றோம். என்னென்னலாம் விஷயங்களை அனுபவிக்கிறோமோ அது இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு அனுபவிக்கிறதுனால இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே. அதுல எதை வச்சுட்டு இந்த சித்ஸ்வரூபத்தை வச்சுட்டு தான் இந்த க்ஷேத்திரம் என்னென்னலாம் விஷயத்தோட சம்பந்தப்படுறதோ அதை அனுபவிக்கிறோங்கிறதுனால ஏதத்யோ வேத்தி தன் பிராகுஹு, இதை யாரு அறிந்து கொள்கிறானோ, நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன்னு நான் சொல்றேன்னா நான் புரிந்து கொள்கிறேன், யாரு இதை அறியறாப்போ அவனுக்கு தான் க்ஷேத்ரஜ்ஞா இது தத்விதுகு, அவனை தான் க்ஷேத்ரஜ்ஞான்னு சொல்றோம். அப்போ ஜீவனுடைய சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்றோங்க க்ஷேத்ரஜ்ஞா. ஆனா சரீரத்துடன் அது வரைக்கும் இன்னமும் அந்த திரஷ்டு அம்சம் இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல, அதாவது நான் திரஷ்டா நான் பார்ப்பவன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா இன்னமும் இருந்துட்டு இருக்கு அந்த அந்த இடத்துல. சோ க்ஷேத்ரஜ்ஞே திரஷ்டரி பிரவிலாப்ய, அந்த புத்தியை கொண்டு வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்துல அதை அடக்கிறோம். அதுக்கப்புறம் தம்ச க்ஷேத்ரஜ்ஞம் பிரம்மணி ஆதாரே
கொண்டு போய் பிரவிலாப்பிய. சோ தம் க்ஷேத்ரஜ்ஞம் திரஷ்டு அம்சாத்து வியோஜ்ய, நான் திரஷ்டா, அதாவது இந்த ஆத்மஸ்வரூபத்தை வைத்துக் கொண்டு பரபிரம்மஸ்வரூபத்தை நான் புரிஞ்சுக்கிறேங்கிற ஒரு திரஷ்டு, நான் தான் பார்க்கிறேனுங்கிற ஒரு அம்சம் இன்னும் இருக்கே, அந்த அம்சத்திலிருந்து விளக்கி இந்த ஆத்மாவை கொண்டு போய் பரபிரம்மஸ்வரூபத்துல லயிக்கிறோம். ஆதாரே பிரம்மணி, ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்துல லயிக்கிறோம். பிரவிலாப்பிய, சோ ஆசிரய சம்யே, சோ திரஷ்டு அம்சாத்து வியோஜ்ய ஆதாரே பிரம்மணி, ஆதாரேங்கிறச்சே ஆசிரய சம்யே பிரம்மணி. ஆசிரயங்கிற ஒரு நாமன் கிளேச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கார் ஸ்ரீதர சுவாமி. வெறும் ஒரு ஆதாரம்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா, இப்ப எப்படி ஒரு இந்த 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 புஸ்தகத்துக்கு இந்த டேபிள் ஆதாரம்ங்கிற மாதிரி பிரம்மன் வந்து ஆதாரம்ங்கிறது கிடையாது, அது ஒரு விதமான ஒரு ஆதாரம். அதை வந்து ஆதாரங்கிற சம்யான்னு விடுறார், வெறும் ஒரு பெயர். ஆதாரம்னு ஒரு பெயர் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இது. எப்படி ஆகாசம், வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் ஒண்ணுதான், வீட்டுக்குள்ள இருக்கிற ஆகாசமும் ஒண்ணுதான், நான் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சேன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமும் ஒண்ணுதான். சம்யாவன்னா வேற, இப்ப இந்த பாத்திரத்தை உடைச்சேன்னா இந்த ஆகாசமும் அந்த ஆகாசமும் மெர்ஜ் ஆயிடுறதுங்கிறோம். அது என்ன, எந்த விதத்துல பிரிஞ்சிருந்தது, இது வேற ஆகாசம் அது வேற ஆகாசம்னு சொல்றச்சே, நிஜமாவே அது வேறையா, அப்படி இல்லை, இதுக்கு வேற ஒரு பெயர் சூட்டுறோம் அவ்வளவுதான். அந்த பெயர் போகி, இப்ப ஒருத்தர் வந்து டீச்சரா இருந்தான்னா ஸ்கூல்ல, அவளுக்கு அந்த டீச்சருங்கிற அந்த பெயர் ரிட்டையர் ஆன உடனே டீச்சருங்கிற பெயர் போயிடுறது, ரெகுலர் பர்சனா ஆயிடுறா. அதுல வந்து என்ன, இது வேற பர்சன் அது வேற பர்சன் ரெண்டு பர்சனும் ஒன்னா மர்ஜ் ஆயிடுறாங்கிறது கிடையாது அந்த இடத்துல, அதான் அங்க பாயிண்ட். அப்படி புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆசிரய சம்யே, ஆசிரயம்ங்கிற ஒரு ஒரு நாமா, அந்த நாமாவில கொண்டு போய் அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, ஆசிரயபூதமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்துல கொண்டு போய் இந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரவிலாப்பிய, இதெல்லாம் திருதராஷ்டிரன் பண்ணார். சனத்குமாரர்களோட ஒரு ஒரு அனுகிரகம் அப்படி ஏற்பட்டது. கட அம்பரம் இவ அம்பரே, அம்பரே ஆகாசத்தில், கட அம்பரம் ஒரு பானையில இருக்கக்கூடிய ஆகாசத்தை கொண்டு போய் எப்படி நம்ம வந்து சேர்க்கிறோமோ, மர்ஜ் பண்றோமோ, அதென்ன ஒரு பாத்திரத்துல கொண்டு போய் அதை அப்படி இல்லை, அதை வந்து அப்படியே உடஞ்சு அது அப்படியே அது வாயிடுறது, அவ்வளவுதான் அங்க. விஞ்ஞான ஆத்மனி சம்யோஜ்ய க்ஷேத்ரஜ்ஞே பிரவிலாப்யதம் பிரம்மணி ஆத்மானம் ஆதாரே கடாம்பரம் இவ அம்பரே. அடுத்தது த்வஸ்த மாயா குணோதர்க்கா நிருத்த கரணாசயா நிர்வர்த்தித அகில ஆஹாரா ஆஸ்தே ஸ்தானுரிவ அச்சலா. வித்தானம் இல்லை அப்படிங்கறத வந்து இங்க சொல்றார். மூணு அவஸ்தங்க இந்த இதுக்கு, சம்பிரஜாத சமாதிங்கிறச்சு அந்த இடத்துல வந்து ஏகாக சமாதி பரிணாமா, ஏகாகிரத பரிணாமா, நிரோத பரிணாமகான்னு மூணு விதம் உண்டு. அந்த ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு அவஸ்தைகள். எப்படின்னா சமாதி பரிணாமகான்னு சொல்றச்சே அந்த இடத்துல வந்து சமாதியில இருந்துட்டு இருக்கிறச்சே அவரால் வந்து வெளியில வர முடியும் தானே. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா இன்னொருத்தர் தட்டி எழுப்பினா அப்போ வர முடியும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல எழுந்துக்கவே மாட்டா, தானாவும் எழுந்துக்க முடியாது, இன்னொருத்தர் தட்டினாலும் எழுப்ப முடியாது, அந்த மாதிரி ஒரு சமாதி நிலைமையில இருந்துட்டு இருப்பா. அதுதான் இங்கே சொல்றார் சாணுரிவா அச்சலகாங்கிறார். நிர்வர்த்தித அகல அகில ஆஹாரஹா, திருதராஷ்டிரன் மேலும் எப்படி இருந்தார்னா ஆஸ்தே அப்படின்னு இங்கேதான் வந்து அந்த மூணு ஸ்லோகத்தினுடைய வர்பு வந்து இங்க முடியறது. இவ்வாறு இருந்தார், எப்படி த்வஸ்த மாயா குண உதர்க்கா, மாயா குணங்களை வந்து போக்கடிச்சுட்டார். மாயா குணானாம் உதர்க்கான விக்ஷேபா, அதனுடைய விக்ஷேபங்கள், அதனுடைய ஒரு ஒரு பின்வருமாறு இருக்கக்கூடிய பலன்கள் இருக்கே, அந்த வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய பலன்கள், அதை வந்து போக்கடிச்சுடுறாருன்னு அர்த்தம். மாயையினுடைய குணங்கள், அந்த குணங்களினுடைய ஒரு சம்பந்தத்தினால என்ன ஒரு பலன் ஏற்படுறதோ, என்ன ஒரு வாசனாபூதமாக சம்ஸ்காரம் போய் அந்த சூக்ம சரீரத்துல உட்காருமோ, அது எல்லாத்தையும் துவஸ்தம் போக்கடிக்கப்பட்டவர். எவரால் போக்கடிக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட திருதராஷ்டிரன். த்வஸ்த மாயா குண உதர்க்கா,
மேலும் நிருத்த கரண ஆசையா, கரணங்கள் சக்ஷுராதிகள்லாம் வந்து மனசு, ஆசையா மனசு, இந்த ஷடிந்திரிய பிரத்யாகிருத ஷடிந்திரியாங்கிறது அந்த இடத்துல வெறும் பிரத்யாகாரம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நிருத்தம், அதனுடைய ஒரு போக்க தடுக்கணும். மானசீகமாவும் சில சமயம் நம்ம வந்து நான் எதையுமே பார்க்கலம்போம், ஆனா மனசுனால பல விஷயங்களை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அந்த மனசை வச்சுட்டு எத்தனையோ விஷயங்களை ருசிச்சுடுவோம், எத்தனையோ விஷயங்களை முகர்ந்துடுவோம் இல்லையா. மனசுக்கு அத்தனை பவர் இருக்கு. அதுதான் நிருத்தங்கிற இந்த இடத்துல பிரத்யாகரித்தன்னா எனக்கு போகணுங்கிற ஆசை இல்லை, ஆனா உட்கார்ந்த இடத்துலயே ஸ்மரணையில இருக்கலாம் இல்லையோ, போலாமோ இல்லையோ, அதையும் தடுக்கிறதுங்கிறது தான் இங்க நிருத்த கரண ஆசையா. கரணங்கள் அந்த அஞ்சு இந்திரியங்கள், ஆசையாகங்கிறச்சு மனசு, இதை எல்லாத்தையும் நிருத்த அடக்கினவராக நிர்வர்த்தித அகில ஆகாரா முன்னாடி அப்பக்ஷகான் இருந்தார், அதையும் நிறுத்தியாச்சு. ஜலத்தையும் நிறுத்தி எல்லா விதமான ஆகாரத்தையும் நிறுத்திட்டார். விஷயங்களுக்கு உண்டான விஷய ஆகரணம்ங்கிறதையும் நிறுத்தியாச்சு. அந்த ஆகாரஹாவையும் எடுத்துண்டாச்சு. வெறும் சாப்பாடு மாத்திரம் இங்க எடுத்துக்க வேண்டாம், இல்ல வந்து ஒவ்வொரு விஷயங்களும் எதெல்லாம் வந்து அனுபவிக்கணுங்கிறது அதுக்கு இருக்கோ அதெல்லாமும் தடுத்தாச்சு. அப்படி தடுத்தவர் ஸ்தானுரிவ அச்சலகா. அவே ஸ்தானுகு, இந்த இடத்துல ஸ்தானுகுங்கிறதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி போடல, கீழே வந்து வியாக்கியானத்துல இன்னொரு இடத்துல என்ன போடுறன்னா, விருட்சம் போல, மரம் போல, இல்லைன்னா ஒரு தூண் போல அப்படிங்கிறா. ஸ்தானுகுங்கிறதுக்கு வந்து பரமசிவன் ஒரு அர்த்தம். குமாரசம்பவத்துல பாக்கணும், குமாரசம்பவத்துல மூணாவது சர்க்கத்துல அங்க வந்து வர்ணிப்பர், அவிருஷ்டி சம்பரம்பம் இவா இவ அம்புவாகம், அவிருஷ்டி சம்பரம்பம் இவ அம்புவாகம், அபாம் ஆதாரம் அனுத்தரங்கம் அனுத்தரங்கம், அந்தஸ்டராணாம் மருதாம் நிரோதா நிவாத நிஷ்கம்பம் இவ பிரதீபம். அப்படி காத்தே இல்ல, ஒரு வழக்கு ஏத்தி வச்சிருக்கோம், அது எப்படி அப்படியே ஒரு அசையாத நின்றுட்டு இருக்குமோ, ஒரு பிரதீபம், ஒரு ஜோதிஷ், அது போல இருப்பார் பகவான். அங்க வந்து ஈஸ்வரனை வர்ணிக்கரிச்சு இவன் வந்து பாப்பான், மன்மதன் வந்து சிவனை பாக்குற கட்டம் அந்த இடத்துல வர்ணிப்பார் சிவனுடைய தபச. அவிருஷ்டி சம்பிரம்பம், மழை இன்னும் பொழியல்ல, மேகம் அப்படியே இருந்துட்டு இருக்கு, எப்படி இருக்குமோ அது போல இருந்தாராம். மழை பொழியல்ல, எப்ப வேணாலும் பொழியும், அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமையில அப்படி பகவான் இருந்துட்டு இருக்காரு. அம்புவாகம், அபாம் ஆதாரம், அப்படியே ஒரு பெரிய ஜலத்தினுடைய ஒரு இருப்பிடம் இருக்கு, ஜலாசயம் இருக்கு, ஆனா அனுத்தரங்கம் ஒரு இது இல்ல, அலை இல்ல அந்த இடத்துல, அப்படியே இருந்துட்டு இருக்க, ஸ்டில் வாட்டர். அந்தஸ்டராணாம் மருதாம் நிரோதாது, அது எப்படி முடியும்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணங்களை அப்படி அடக்கி வச்சிருந்தார் பகவான். அதனால நிவாத நிஷ்கம்பம், நிவாத காற்று இல்லாமல் நிஷ்கம்ப, ஒரு அசைவே, ஒரு துளி கூட ஒரு சஞ்சலம் இல்லாத ஒரு பிரதீபகா, அது போல இருந்தார். அதனால ஸ்தானுவும் இவ அச்சலகான்னு இந்த இடத்துல பரமேஸ்வரன் தபஸ் பண்ண மாதிரி அவர் வந்து இருந்தாருங்களாம். உண்மை சொல்றச்சே நன்னா வசத்தியாதான் சொல்லிட்டு போவே, வெறும் ஒரு சம்பம் போல இருக்காருன்னு சொல்றத விட அழகா இருக்குது. இந்த இதுல வந்து வியாக்கியானம் எப்படின்னா, அந்தர்குண க்ஷோபாத் வா பகிரிந்திரிய விக்ஷேபாத் வா வியுத்தானம் பவேத் ததுபயம் தஸ்ய நாஸ்தி. எய்தர் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சத்வரஜ ஸ்தமோ ஆத்மகமான அந்த குணங்கள், மாயா மாயையினுடைய மூன்று விதமான குணங்கள் உள்ள வந்து அதனுடைய ஒரு க்ஷோபம், ஒரு அசைவு, இந்த அசைவினால நமக்கு வந்து வியுத்தானம் ஒரு எழுந்துக்கலாம், அல்லது பகிரிந்திரிய விக்ஷேபாத்து வெளியில நம்மளுடைய இந்திரியங்கள் செல்வதனால் ஒரு வியுத்தானம் ஏற்படலாம். காது கேட்கறது, யாரோ ஒருத்தர் தட்டுறா, இந்த தட்டுறச்சே நமக்கு வந்து இந்த தொக்குனுடைய ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால ஒருத்தர் தட்டுறச்சே நம்ம டக்குன்னு எழுந்துக்கிறோம். சோ பகிரிந்திரிய விக்ஷேபாது, இன்னொருவர் நம்மளை வந்து தட்டுறதுனால வியுத்தானம் பவேது, வியுத்தானம்னு நம்ம சமாதி அவஸ்தையிலேருந்து எழுந்துக்கலாம். அல்லது அந்தர்குண க்ஷோபாதுங்கிறச்சு நமக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு நம்மளை எழுப்பலாம். திடீர்னு என்னமோ தோணித்து தானே கண்ணை முழிச்சுண்டர் தபஸ்லேருந்து எழுந்துக்கலாம், அதுவும் தத்வா பவேத் ததுபயம் அப்படி தஸ்ய நாஸ்திங்கிறார். இந்த இடத்துல அந்த வியுத்தான அபாவத்தை இங்க காமிக்கிறார், அதுதான் துவஸ்த மாயா குண உதர்க்கா. சோ ஏனென்றால் என்னத்தினால அவருக்கு வந்து வியுத்தானம் ஏற்படலைன்னா, துவஸ்தா மாயா குணானாம் உதர்க்கா உத்தர பலம் வாசனா, உதர்க்கான திரும்பி வரக்கூடியது, பின்னால் வரக்கூடிய ஒரு பலன் அது இல்லைன்னு அர்த்தம்.
அது எல்லாமே போக்கடிக்கப்பட்டது இவரிடத்திலிருந்து. என்னது அந்த உத்தர பலம்ங்கிறது வாசனா சம்ஸ்கார ரூபம். நிருத்த கரணானி சக்ஷுராதீனி ஆசையா மனஹா. சோ நிருத்த கரணாசயாங்கிறது சக்ஷுஸ் முதலிய இந்திரியங்களும் நின்னுடுத்து, அதனுடைய போக்கும் நின்னுடுத்து, மனசனுடைய போக்கும் நின்னுடுத்து. ஆகையினால நிர்வர்த்தித அகில ஆஹாரஹா. ஆஹாரஹாங்கிறது வெறும் போஜ்ய வஸ்துக்கள். அந்த போஜ்யம் என்னன்னா இந்திரியைஹி விஷய ஆஹரணம் வா. சோ இந்திரியங்க எய்தர் போஜ்யம் சாப்பாடு அல்லது இந்திரியங்கள்னால என்ன ஒரு விஷய கிரகணம் இருக்கோ அவைகள் நிர்வர்த்தித்தம் நிறுத்தியாச்சு. ஸ்தானுரிவ நிச்சலஹா ஆஸ்தேன்னு பரமேஸ்வரன் தபஸ் பண்ண மாதிரி இருந்துட்டு இருந்தார். அப்படி நிவாத நிஷ்கம்பம் இவ பிரதீபம். அடுத்தது தஸ்ய அந்தராயோ மா ஏவ அபூஹு சந்நியஸ்த அகில கர்மணஹா சவா அத்யதனாத்ராஜன் பரதஹா பஞ்சே பஞ்சமே அஹனி கலேவரம் ஹாஸ்யதி ஸ்வம் தச்ச பஸ்மி பவிஷ்யதி தஸ்ய அந்தராயா மா அபூஹு மா பூஹு. அந்த இடத்துல ஆ வந்து சந்தஸுக்காக அவர் போட்டிருக்காரு. அத இப்பேற்பட்டவருக்கு என்ன நடக்க போறதுங்கிறத சொல்றார். எந்த விதத்திலையும் தஸ்ய அந்த திருதராஷ்டிரனுக்கு அந்தராயா மா அபூஹு ஏற்பட போவதில்லை. அவருக்கு எந்த விதமான ஒரு அந்தராயம்னா விக்னம்ங்கிறாருங்க. ஆக்சுவலி அந்தராயாங்கிறது பார்த்தோம்னா யோக சாஸ்திரத்துல வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அது ஒன்பது விதமான அந்தராயங்கள் இருக்கு ஒருத்தருக்கு. அந்த அந்தராயங்கள் எப்படின்னா வியாதி ஸ்தியான வியாதி ஸ்தியான சம்சய பிரமாத ஆலசியம் அவிரதிஹி பிராந்தி தர்சனம் யோ அலப்த மூமிகத்துவம் அனவஸ்திதத்துவம் அப்படின்னு ஒன்பது விதமான யோக மலங்கள். அதுலயே யோக சாஸ்திரத்துல இதுல சூத்திரங்கள்ல எப்படி போட்டிருக்குன்னா யோக அந்தராயாகனுட்டு வியாசபாஷ்யத்துல போட்டிருக்காரு. இதை வந்து அந்தராயன்னுட்டு ஒரு டெக்னிக்கல் டேர்மா சொல்றார். எந்த விதமான அந்தராயங்களும் இல்லாமல் இருக்கிறச்சேதான் நமக்கு வந்து அந்த சமாதியில இன்னும் ஏகாகிரதா ஏற்படும். அதான் இங்க சொல்றார். ஏன்னா வியாதி ஸ்தியானங்கிறச்சு எந்த ஒரு செயல்படாமல் இருக்கக்கூடியது. அதாவது மந்தமா உட்கார்றதுங்கிறது வேற, சமாதியில உட்கார்றதுங்கிறது வேறையோ இல்லையோ. தபஸுக்கும் அதுக்கும் ஏதோ ஒண்ணுமே பண்ணோம் தோணலைங்கிறது வந்து வேற. அது ஸ்தியான, அது அந்தராயம். அது வந்து சமாதிக்கு சிமிலர் கிடையாது. சம்சயா ஒரு டவுட், இப்ப நான் இங்க சமாதியில உட்கார்ந்தேன்னா எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த மாதிரி டவுட் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் உடனே விஞ்ஞானம் தானே. எத்தனை நாள் நான் தபஸ் பண்ணா எனக்கு எத்தனை நாள்ல கிடைக்கும், அதாவது ரிசல்ட் வந்து ஹவு மெனி டேஸ்ங்கிறத வச்சுட்டுதான் நம்ம வந்து கணக்கே போடுறோம். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் டவுட்டே இல்லாமல் பிரமாதகாங்கிறச்சு சமாதிக்கு சாதனங்கள் வேணுங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது தான் பிரமாதகா. ஆலசியம் சோம்பேறித்தனம் அவிரதிஹி இந்த மாதிரி ஒன்பது விதமான அந்தராயாக ஒரு விக்னங்களை சொல்றார் யோகசாஸ்திரத்துல. அந்த அந்தராயா மாயேவ அபூஹு அது அப்படியே ஒரு ஒரு குரூப்பா சொல்லி இந்த இடத்துல வந்து அவருக்கு திருதராஷ்டிரனுக்கு எந்த விதமான ஒரு அந்தராயமும் இல்லை. சந்நியஸ்த அகில கர்மணஹா எல்லா விதமான கர்மாக்களையும் சந்நியஸ்த அவர் வந்து இது பண்ணிட்டார். ஒரு நிமிஷம் தஸ்ய அந்தராயா மாயேவ அபூஹு சந்நியஸ்த அகில கர்மணஹா எல்லா விதமான கர்மாக்களையும் சந்நியஸ்த அவர் வந்து அத விட்டுட்டார். சந்யாசாங்கிறச்ச சந்யஸ்த அகில கர்மணஹாங்கிறச்சே எல்லா கர்மாக்களும் ஈஸ்வரார்பித புத்தியோட நம்ம வந்து பண்றச்சே அந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் அவனிடத்துல ஒப்படைச்சுட்டோம்னா அப்ப நமக்கு வந்து அந்த சன்னியாசாசிரமத்துல இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துட போறது அந்த இடத்துல. இது இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா அவருடைய கர்மாக்களை விட்டுட்டாருங்கிற அர்த்தத்துல, தானா விலகிடுத்துங்கிற அர்த்தத்துல. அவர் விடக்கூடாது, அதுவா விலகணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு அவர். ஆகையினால இன்னியில இருந்து ப்ரெடிக்ஷன் சவா ச வை அத்யதநாத் அந்த இடத்துல வை அத்யதநாத் ஹே ராஜன் இந்த மாதிரி அப்பப்போ கூப்பிடுறதுங்கிறது ஒரு ஒரு இதுக்காக ஒரு ஆசைக்காக கூப்பிடுறது அப்பப்போ சொல்லிக்கணும் இந்த பேரு அப்படின்னு இல்லையா. நம்ம சொல்றச்சே கூட இன்னொருத்தர் பேரையோ இதையோ சொல்லிட்டே தானே வந்து நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு தடவை அவளோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக. சோ ஹே ராஜன் சஹா அந்த திருதராஷ்டிரன் அத்யதநாத் பஞ்சமே அஹனி அத்யதநாத் பரதஹா இன்னைக்கிலேருந்து ஆரம்பிச்சு அஞ்சாவது நாள் ஸ்வம் கலேவரம் ஹாஸ்யதி ஸ்வம் தன்னுடைய கலேவரம் தன்னுடைய சரீரத்தை ஹாஸ்யதி விடுவார். தச்ச அந்த சரீரமும் பஸ்மி பவிஷ்யதி தானே அது வந்து எரிஞ்சு போயிட போறது
அப்படின்னு யாரும் வந்து அங்க இதெல்லாம் கிடையாது, கொள்ளி வைக்கிறதெல்லாம் கிடையாது, தானே யோகாக்னியினால தன்னை எரிச்சுன்ற போறார் அவர். அதுக்கப்புறம் தஹ்யமானே அக்னிபிகி தேகே பத்யுஹு பத்னி சகோட்டஜே பஹிஸ்திதா பதிம் சாத்வி தம் அக்னிம் அனுவேக்ஷியதி. அங்க கூடவே இருக்கக்கூடியவள் காந்தாரி பார்த்துட்டே இருந்தா தஹ்யமானே அக்னிபிகி பத்யுஹு தேகே தஹ்யமானே சதி. அக்னிபிகி அக்னியினால், அந்த இடத்துல யோகாக்னி, யோகாக்னியினால பத்யுஹு தேகே கணவனுடைய தேகமானது சரீரமானது சஹ உடஜே, சஹ உடஜேனா பர்ணசாலா சகிதே யோகாக்னினா சஹாங்கிறீங்க கரெக்டா. ஸ்ரீதர சுவாமி வந்து வியாக்கியானத்துல கரெக்டா சொல்லிடுறாரு, யோகாக்னினா சஹ அந்த வந்து கார்ஹபத்தியாதிபிகி தஹ்யமானே சதி. அதனாலதான் அக்னிபிகின்னு புளூரல் அங்க போட்டிருக்காரு பிரபோச்சனத்துல. புளூரல்ல போட்டிருக்காரு கார்ஹபத்திய ஆகமனிய தாட்சிணாத்திய, மூன்று விதமான அக்னிகள் அங்க தாட்சிணம். இந்த மூணு அக்னிகள் அதுவே வந்து யோகாக்னியா மாறி அவருடைய அந்த பர்ணசாலையோட சேர்ந்து பத்யுஹு தேகே கணவனுடைய ஒரு சரீரமானது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது, திருதராஷ்டிரனுடைய ஒரு சரீரம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது பத்னி சாத்வி காந்தாரி பஹிஸ்திதா வெளியில நின்று இருக்கக்கூடியவளாக சதி தம் பதிம் அக்னிம் அனுவேக்ஷியதி. சோ இங்க வந்து அன்வயம் எப்படின்னா தம் பதிம் அனு கணவனை பின்தொடர்ந்து உடன்கட்டை ஏறினாள், அக்னிம் வேக்ஷியதி அக்னிம் பிரவேக்ஷியதி நுழைவாள். ஏன்னா அஞ்சு நாள் கழிச்சு தானே நடக்க போறது, அதனால வேக்ஷியதிங்கிறது இந்த இடத்துல புளூரா இதுல பவிஷ்யத் காலத்துல போட்டிருக்காரு, விஷதிங்கிறதுக்கு பவிஷ்யத் காலம். சோ அவளும் காந்தாரியும் கணவன் வந்து அப்படியே அந்த இதோட எரியறிச்சு பர்ணசாலையோட எரியும் பொழுது இவளும் கணவனை பின்தொடர்ந்து பதிம் அனு வேக்ஷியதி அக்னிம் வேக்ஷியதி அந்த அக்னிக்குள்ள இவளும் நுழைவோள். விதுரஸ்து தத் ஆச்சரியம் நிஷாம்ய குருநந்தன ஹர்ஷ சோக யுதா தஸ்மாத் கந்தா தீர்த்த நிஷேவகா. விதுரர் அந்த சமயத்துல இல்ல அப்படின்னா தருகி விதுர ஆணையனார்த்தம் கந்தவியமேவ அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அவ ரெண்டு பேரும் போயிட்டான்னா விதுரர் மாத்திரம் தனியா மாட்டின்ருவாரு, அவரை போய் நான் ஐஷன் வரணுமா அப்படின்னு ஒருவேளை அந்த இடத்துல வந்து யுதிஷ்டனுக்கும் ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு வந்து சொல்றாராம் விதுரஸ்து அப்படின்னு. அந்த துக தூக்கு வந்து அதான் அர்த்தம் அங்க. நீ என்னவோ நினைச்சுன்றாத அவரை போய் நம்ம ஐஷன் வரணும்னுட்டு விதுரையும் ஐஷன் வரணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா விதுரஸ்து ததாச்சரியம் நிஷாமிய ஹே குருநந்தன குரு வம்சத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனே யுதிஷ்டரே. தது ஆச்சரியம் நிஷாமிய இந்த யோகாக்னியினால அப்படியே திருதராஷ்டிரன் தன்னுடைய சரீரத்தை விடும் பொழுது இவளும் காந்தாரியும் அதுக்குள்ள நுழைஞ்சாங்கிறது அந்த ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை கேட்டுட்டும் விதுரரும் ஹர்ஷ ஷோகயுதா ரெண்டு விதம் அந்த இடத்துல என்ன ஒரு டைலமாவை அழகா கொண்டு வர்றாரு அந்த இடத்துல. என்ன சந்தோஷம் என்ன யோகாக்னியினால அவர் வந்து அவருடைய கடைசி நாள்ல வந்து விதுரர் விட்னஸ் பண்ணிருப்பாரு இல்லையோ, ஜிதாசனா ஜிதஸ்வாசா எல்லா விதத்திலயும் அவரை பார்த்திருப்பாரு அந்த இடத்துல. என்ன ஒரு மேன்மையான நிலைமை அவருக்கு வந்திருக்குங்கிற ஒரு சந்தோஷம். அதே சமயத்துல அந்த அந்த ஒரு சரீரத்தினுடைய ஒரு ஒரு பர்பஸ் முடிஞ்சு கொடுத்து அது கிளம்புற சமயம் வந்துருத்து அப்படிங்கிற அந்த சோகம் அவருக்கு. சோ சோக யுதா தஸ்மாத் அந்த இடத்திலிருந்து, தஸ்மாத்ங்கிறச்சு இங்க வந்து அந்த எங்க இவாள்லாம் ஹிமோத் பர்வதத்தினுடைய தட்சிண பாகத்துல அந்த கங்கை நதிக்கரையில இருந்தாலோ அந்த ஆசிரமத்திலிருந்து தீர்த்த நிஷேவகா எல்லா விதமான ஒரு தீர்த்தங்களை சேவிப்பதற்காக புண்ணியஸ்தானங்களை சேவிப்பதற்காக கந்தா கமிஷ்யதி. கந்தாங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். அது விதுரஸ்து தன் நிஷாமிய திருஷ்டுவா பிராத்துஹு சுகத்யா ஹர்ஷஹா நல்ல கதி, அண்ணாவினுடைய ஒரு நல்ல கதியை பார்த்து விட்டு ஹர்ஷஹா சந்தோஷம், மிருத்யுனா சோகா என்னதான் இருந்தாலும் அண்ணா அதனால வந்து மிருத்யு அதை பார்த்து அவருக்கு சோகம், அதே அவருக்கு நல்ல கதி கிடைச்சு கொடுத்துட்டு சந்தோஷம். தாப்யாம் யுக்தா தஸ்மாத் ஸ்தானாத் தீர்த்தானி சேவித்தும் கந்தா கமிஷ்யதி போக போறார். இது எல்லாத்தையும் கேட்டுட்டும் அடுத்தது யுதிஷ்டர் தன்னுடைய சோகத்தையும் விடுறார். இத்யுக்த்வா அத அருஹத் ஸ்வர்கம் நாரதஹ சஹ தும்புருஹு
युधिष्ठिरो अचस्तस्य हृदि कृत्वा अजहात शुचः इति उक्त्वा இவ்வாறு கூறிவிட்டு அத அதற்கு பிறகு நாரதஹ சஹ தும்புருஹு தும்புருடன் கூட நாரதரும் ஸ்வர்கம் அருகத் ஸ்வர்கத்துக்கு அவருடைய ஸ்வஸ்தானத்துக்கு போயிட்டார் யுதிஷ்டிரஹ தஸ்ய வச்சஹ ஹிருதி கிருத்வா அவருடைய வார்த்தைகளை ஹிருதயத்தில் வைத்து அப்படின்னா ஹிருதயத்தில் வைத்துங்கிறது வந்து லட்சணையா எடுத்துக்கணும் மனசுல புரிஞ்சுண்டுன்னு அர்த்தம் அதனுடைய உண்மையான தத்துவம் என்ன சொல்ல வந்தார் நாரதர் எப்படி ஒரு ஒரு தத்துவோபதேசத்தை செய்வதற்காக தான் நாரதர் இங்க வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டு அவர் வந்தார் யுதிஷ்டிரருடைய திருதராஷ்டிரனுக்கும் விதுரருக்கும் என்ன கதிங்கிறத சொல்றதுக்கு வரல நாரதர் அதை ஒரு வியாஜமா வச்சுண்டு நாரதர் யுதிஷ்டிரருக்கு தத்துவோபதேசத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தாருங்கிற ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டு அதை புரிஞ்சுட்டாருன்னு அர்த்தம் தத்துவத்தை எதுக்காக நாரதர் வந்தார் நாரதருடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு தஸ்ய வச்சஹா தஸ்ய நாரதஸ்ய வச்சஹா ஹிருதி கிருத்வா ஹிருதயத்தில் வைத்து சுச்சஹா அஜஹாத் சுச்சஹா சோகங்களை பலவிதமான சோகங்கள் பகுவச்சனத்துல இருக்கு அந்த இடத்துல சுச்சஹானா அவர் என்னென்னெல்லாம் கேள்வி கேட்டாரோ யுதிஷ்டர் அதெல்லாம் இங்க எடுத்துக்கணும் சோ என்னென்னெல்லாம் துக்கங்கள் இருந்ததோ யுதிஷ்டருக்கு அது அத்தனத்தையும் அஜஹாத் விட்டார் इति श्रीमद् भागवते महापुराणे नैमिषी उपाख्याने त्रयोदशोऽध्यायः पदिनालावद् नम्ब अडुत्त सेशन्ल आरम्भिच्चुपोम् आगीशा यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे